अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां आळ्वार्गळ் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன் இல்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே विनत विवितभूतव्रातरक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा। श्री विष्णु सहस्रनाम स्तोत्रम महाभारतत्तिनुडैय मुख्यमान पगुदियाग पार्क्कपडुगिरदु। भीष्माचार्यराले धर्मपुत्ररुक्कु उपदेशिक्कप्पट्टदु। இந்த ஸ்தோத்திரத்திலே பகவானுடைய திருநாமங்களுக்குள்ளே ஒரு 1000 திருநாமங்கள் தொகுத்தெடுக்கப்பட்டு பீஷ்மாச்சாரியராலே உபதேசிக்கப்படுகிறது. இந்த திருநாமங்களை எல்லாம் நாம் தினந்தோறும் சொல்லிக்கொண்டு வந்தோமானால் எம்பெருமானுடைய கருணை நம்மிடத்திலே பெருகும் என்பதாக அவரே சொல்லுகிறார். இது யானி நாமானி கவுணானி என்று ஒவ்வொன்றும் பகவானுடைய குணங்களை வெளியிடுகின்ற வார்த்தைகளாக இந்த திருநாமங்கள் அமைந்திருக்கின்றன. இதை நாம் சொல்ல சொல்ல எம்பெருமானுடைய அந்த திருக்கல்யாண குணங்கள் வெளிவருகின்றன என்றே நாம் கொள்ளலாம். இன்றையினும் 135வது திருநாமமான லோகாத்யக்ஷா என்கிற திருநாமத்தை நாம் முதலிலே அனுபவிக்கிறோம். லோகாத்யக்ஷா என்றால் உலகுக்கெல்லாம் தலைவர் என்று அப்படி அர்த்தம் சொல்லிவிடலாம். அத்தியக்ஷான்னா தலைவர், இப்போ லோக அத்தியக்ஷா என்ன அப்படி பொருள் சொல்லலாம். ஆதிசங்கர பகவத்பாதர் இதற்கு என்ன அர்த்தம் காட்டுகிறார்? லோகான் அத்தியக்ஷயதி இது லோகாத்யக்ஷா. அதாவது அத்தியக்ஷம்னா பிரத்யக்ஷமாக கண்ணாலே பார்த்தல் என்பதற்குத்தான் அத்தியக்ஷம் என்பது பெயர். அத்தியக்ஷம் பிரத்யக்ஷம் ஏறக்குறைய இரண்டும் ஒரே பொருளை உடைய வெவ்வேறு சொற்கள் என்று நாம் கொள்ளலாம். அப்போ லோகான் அத்தியக்ஷத்தை என்ன லோகான் அத்தியக்ஷத்தை என்னால் என்ன அர்த்தம்? லோகான் அத்தியக்ஷயதி நேரடியாக எல்லாவற்றையும் பிரத்யக்ஷமாக பார்ப்பவர். சர்வேஷாம் லோகானாம் பிராதான்யேன உபதிரஷ்டா என்று சொல்லுகிறார். அதாவது சர்வேஷாம் உலகனைத்தையும் கூட பிராதான்யேன மிகவும் முக்கியமாக அப்படி பார்க்கிறவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். லோக அத்தியக்ஷா என்னால் அந்த லோகத்தை எல்லாம் நன்றாக பிரத்யக்ஷமாக பார்க்கிறவர் என்று அந்த அர்த்தம். அதாவது பகவான் பிரம்மம் என்கிறது ஞானமே வடிவெடுத்ததாகினாலே அந்த பிரம்மம் அந்த உலகத்தை அனைத்தையும் பார்க்கிறது என்ற அந்த பொருளிலே ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிறார். அதற்கு மேலே அடுத்தபடியாக பராசர பட்டர் லோகாத்யக்ஷா என்பதற்கு என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்றார், லோகாஹா தர்மாதிகாரிணா தேஷாம் அத்தியக்ஷா லோகாத்யக்ஷா. லோக என்கிற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் என்னால் தர்மாதிகாரிகள், தர்மத்தை அனுஷ்டிப்பவர்கள். யார் தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு தகுதி உடையவர்களோ அல்லது யார் தர்மத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள்தான் லோகா என்கிற சப்தத்தாலே சொல்லப்படுகிறார்கள். லோகாஹா என்கிற சப்தத்தாலே என்று இந்த இடத்திலே அப்படி பொருள் காட்டுகிறார். தமிழிலே கூட நமக்கு உண்டு. இப்போ உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்று நன்னூலிலே சூத்திரம் சொல்வார்கள். உலகு என்று சொன்னால் உலகு என்கிறது உலகை குறிப்பது அல்ல, உலகிலே இருக்கக்கூடிய உயர்ந்தவர்களை குறிப்பது, உலகத்திலே இருப்பவர்களை குறிப்பது. இதெல்லாம் தமிழிலே ஆகுபெயர் என்று நாம் சொல்லுகிறோம். இப்போ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுகிற பொழுது ஊர் சிரிக்கிறது என்று ஒரு வார்த்தை சொன்னால் ஊர் எப்படி சிரிக்கும் என்று கேள்வி கேட்க மாட்டார்கள். ஊர் சிரிக்கிறது என்றால் ஊரிலே உள்ளவர்கள் சிரிக்கிறார்கள். ஊர் என்பது ஊரிலே உள்ளவர்களுக்கு அது இடவாகு பெயராய் வருகிறது அவருக்கு. அதனால் ஊர் என்கிறது ஊரிலே உள்ளவர்களை சொல்லுகிறது என்று கொள்ளுவது போல இங்கே லோகாஹா உலகம் என்று சொன்னாலும் கூட அது யாரை குறிக்கிறது? தர்மாதிகாரிணா. தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்லது தர்மத்தை அனுஷ்டிப்பவர்கள் என்று அவர்களை தேஷாம் அத்தியக்ஷா என்னால் அவர்களை பிரத்யக்ஷமாக அறிபவர். இதெல்லாம் கீழ்த்திருநாமங்களோடு சேர்த்து நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம். அது வேதவித் என்கிறதுக்கே என்ன சொன்னார்? வேதம் என்கிறது தர்மம். அந்த தர்மத்தை யார் அனுஷ்டிக்கிறார்களோ அப்படி அனுஷ்டானத்தை தனக்கு ஆராதனமாக அடைபவர் என்று அது அர்த்தார்த்தம் சொன்னார். அதுக்கு மேலே கவிஹி என்கிறதுக்கு அப்படி அடைபவர்கள் எல்லாரையும் நன்றாக அறிபவர் கிராந்ததர்ஷி என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். இப்பொழுது அவர்களை பிரத்யக்ஷமாக பார்ப்பவர் லோகாத்தியக்ஷா. யார் இந்த தர்மங்களை விடாமல் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பிரத்யக்ஷமாக பார்க்கிறவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். இப்பொழுது அடுத்தபடியாக லோகாத்தியக்ஷா என்கிற திருநாமத்திற்கு சத்யசந்த தீர்த்தர் அவர் பொருள் காட்டுகிற பொழுது பிரகாஷரூபத்வாத்து லோகா அத்தியக்ஷா அதிபதிஹி. அதாவது பகவான் என்பவர் எப்படிப்பட்டவரால் சச்ச அசௌ அத்தியக்ஷேதி லோகானாம் அதிபதிஹி அத்தியக்ஷேதி என்று அத்தியக்ஷம் என்பதற்கே என்ன அர்த்தம் சொன்னார்? பிரகாசமான ஸ்வரூபம் என்று சொன்னார். அதாவது பிரகாஷரூபத்வாத்து லோகா அத்தியக்ஷா அதிபதிஹி. லோகத்தை காட்டிலும் உயர்ந்தவர், பிரகாஷ ஸ்வரூபத்தை உடையவர் அவர் பகவான். அவர் அத்தியக்ஷேதி உலகத்துக்கெல்லாம் அதிபதியாயும் இருக்கிறார். அதாவது பிரகாசமான ஸ்வரூபமுடையவராய் உலகத்திற்கெல்லாம் அதிபதியாய் இருப்பவர் என்று அந்த பொருளை காட்டினவர். இன்னும் பல அர்த்தங்களையும் காட்டுகிறார். சத்யசந்த தீர்த்தரே என்ன காட்டுகிறார்? லோகானாம் அதி லோகாதி என்று சொன்னார். லோகங்களை காட்டிலும் மேன்மையானவர். லோகானாம் அதி என்னாலன்னா அவற்றை காட்டிலும் மேம்பட்டவர். அதனால லோகாதிகி. அதுக்கு மேலே ந வித்யதே க்ஷம் க்ஷயம் சஹ அக்ஷஹ. எவனொருவன் அழிவே இல்லாதவனோ அவனுக்குத்தான் அக்ஷஹா என்று பெயர். அப்போ லோகாதிஷ்ட அக்ஷஷ்ட லோகாத்யக்ஷா என்று இப்படி சொல்லுகிறார். உலகங்களை விட மேன்மையானவராய் அழிவில்லாதவராய் இருப்பவர் யாரோ அவர்தான் லோகாத்யக்ஷா என்று அப்படி ஒரு அர்த்தம் சொன்னார். அல்லது லோகானாம் அத்தியக்ஷான்னா உலகுக்கெல்லாம் தலைவர் என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம் என்று இப்படி பல பொருள்களை சத்யசந்த தீர்த்தர் காட்டினார். இதற்கு அடுத்தபடியாக 136வது திருநாமம் சுராத்யக்ஷா என்பது. சுராத்யக்ஷா என்பதற்கு என்ன அர்த்தம் காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத் பாதர்? என்னால் சுராஹா என்னால் தேவர்கள் என்பது பொருள், அத்தியக்ஷா என்னால் அவர்களுக்கெல்லாம் தலைவர் என்பது பொருள். அதைத்தான் இங்கே காட்டுகிறார். என்னன்னா லோகபாலாதி சுராணாம் அத்தியக்ஷா. உலகத்தை எல்லாம் பரிபாலனம் செய்கின்ற தேவர்களுக்கெல்லாம் அவர் தலைவர் என்று சுருக்கமான அர்த்தத்தை காட்டினார். லோகபாலானாம் லோகபாலாதி சுராணாம் அத்தியக்ஷா. உலகங்களையெல்லாம் காப்பவர்கள் யார்கள் என்று கேட்டால் தேவர்கள் தான் இல்லையா? வாயு தன்னுடைய காற்றினாலே உலகத்தை காப்பாற்றுகிறான், அக்னி நெருப்பினாலே உலகத்தை காப்பாற்றுகிறான். உண்மையிலே இந்த தத்துவங்களிலே ஏதோ ஒன்று இல்லை என்றாலும் உலகம் அழிந்துவிடும், உலகம் நிலைத்து நிற்காது. அப்போ லோகத்தை எல்லாம் காப்பாற்றுபவர்கள் யார் என்றால் தேவர்கள். அந்த தேவர்களுக்கு அந்த வல்லமையை கொடுத்தவர் யார் என்று கேட்டால் பரமாத்மாவான பகவான் ஸ்ரீமன் நாராயணன். ஆக மற்ற எல்லா தேவதைகளும் அவனுக்கு பரிவார தேவதைகளாயிருக்கிறார்கள், அவன் பரதேவதையாயிருக்கிறான் என்று ச ஆத்மா அங்கான்யா தேவதா என்று வேதமும் சொல்லுகிறது. சஹா ஆத்மா, அந்த பகவான் நாராயணன் இருக்கிறானே அவன்தான் எல்லாருக்கும் அந்தராத்மா. அங்கானி அந்யதா தேவதாக, மற்ற தேவதைகள் அனைத்தும் அவனுக்கு அங்கங்கள் என்று அப்படி சொல்லியிருக்கிறது. அதை கருத்திலே கொண்டு இங்கே லோகபாலாதி சுராணாம் அத்தியக்ஷா சுராத்யக்ஷா என்று ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டினார். இதே சுராத்யக்ஷா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுற பொழுது கீழே என்ன அர்த்தம் சொன்னாரோ அந்த தொடர்ச்சி சொல்லி கொண்டு வர வேண்டும். ஆஹா, முதலிலே வேதவித் என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது வேதத்தை தனக்கு ஆராதனமாக அடைபவர். அதாவது வேதங்களாலே செய்யப்படுகிற அந்த தர்மானுஷ்டானங்கள் கர்மானுஷ்டானங்கள் அத்தனையும் பகவானுக்கு ஆராதனமாக இருக்கிறபடியினாலே அந்த தர்மானுஷ்டானங்களை தனக்கு ஆராதனமாக உடையவர் என்று அப்படி அர்த்தம் சொன்னார். இப்பொழுது வரிசையாக அதுக்கு மேலே இருக்கிற திருநாமங்களும் அந்த தர்மானுஷ்டானத்தை பற்றியே சொல்லப்பட்டு வந்தது. இப்போ கீழே லோகாத்யக்ஷகா என்கிற திருநாமத்திற்கு அர்த்தம் சொன்ன பொழுதும் என்ன சொன்னார்? லோகாஹா தர்மாதிகாரிணஹா தேஷாம் அத்தியக்ஷகா என்று அந்த தர்மானுஷ்டானத்தை யார் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நன்றாக உள்ளபடி அறிபவர் என்று அந்த அர்த்தம் சொன்னார். அடுத்தபடியாக சுராத்யக்ஷகா என்கிற திருநாமம் அந்த வரிசையிலே அர்த்தம் சொல்லுகிற பொழுது சுராஹா, சுராஹான தேவர்கள்னு அர்த்தம். ஆனால் யாருன்னா தது ஆராத்யாக தேவதாக, அதாவது வேத கர்மங்களாலே. இப்போ யஜ்ஞத்தை செய்கிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு யாகத்திற்கும் ஒரு அதிபதியாக ஒரு தேவதை உண்டு. ஒரு ஏதோ ஒரு தேவதையை கொண்டுதான் இப்போ நாம் காரீரி என்கிற ஒரு யாகத்தை அனுஷ்டிக்கிறோம், இஷ்டியை அனுஷ்டிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அதிபதியான தேவதை யார் என்றால் அதற்கு அதிபதியான தேவதை இந்திரன் என்று சொல்ல வேண்டும், அல்லது வருணன் என்று சொல்ல வேண்டும். இப்படி நிறைய எந்த யாகத்தை செய்தாலும் அதனால் ஆராதிக்கப்படுகிற தேவதை என்று ஒன்று உண்டு. அந்த தேவதைக்கெல்லாம் தலைவர் அத்தியக்ஷர் என்னால் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதைத்தான் சொல்கிறார், சுராக தது ஆராத்யாக தேவதாக தேஷாம் அத்தியக்ஷகா என்று சொன்னால் அவர்களுக்கு அவர் தலைவர் அல்லது அவர்களை பிரத்யக்ஷமாக அறிபவர் என்று இப்படியும் பொருள் சொல்லலாம். ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டின அர்த்தத்துக்கும் இங்கே பராசரப்பட்டர் காட்டின அர்த்தத்திற்கும் வேறுபாடு எதுவும் இல்லை. என்றாலும் கூட அவர் பொதுவாக தேவதைகளுக்கு அதிபதி என்று சொல்லிவிட்டார். இவர் கீழ்த்திருநாமங்கள் அந்த யாகங்கள் எம்பெருமானுக்கு ஆராதனமாக அமைகின்றன என்று சொல்லியிருக்கிறபடியினாலே அப்படி அந்த யாகங்களாலே ஆராதிக்கப்படுகின்ற தேவதைகளுக்கும் இவர் தலைவர் என்று அப்படி அர்த்தம் கொள்ள வேண்டும். அகம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தா பிரபுரேவச்சா என்று பகவான் பகவத்கீதையிலே தெரிவித்திருக்கிறபடியினாலே எல்லா யாகங்களுக்கும் அதிபதி, எல்லா தேவதைகளுக்கும் அதிபதி, அந்த யாகங்களால் ஆராதிக்கப்படுகிற அத்தனை தேவதைகளுக்கும் தானே அதிபதி என்று அதை சொல்லுகிறான். இதிலேயே கூட பகவத்கீதையிலே கூட இன்னும் பல விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. மாமேபிதே யஜந்தே என்று மாமேபி யஜந்தேன்னு சொல்லுகிறான். அதாவது ஏது அந்நிய தேவதா பக்தாக மாமேவ யஜந்தே, பிற தேவதைகளை ஆராதிக்கிறார்கள் யாக யஜ்ஞங்கள் பூரா வழியாக, அவர்களும் என்னையே ஆராதிக்கிறார்கள் என்று சொன்னதனுடைய காரணம் என்னான்னு கேட்டால் அவர்களுக்கும் இவன் தலைவனாகையினாலே என்று அப்படி கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறார் இந்த இடத்திலே பராசர பட்டர். சுராகா தது ஆராத்யாக தேவதாக, அந்த யாகங்களாலே வேத தர்மங்களாலே ஆராதிக்கப்படுகிற தேவதைகள் தேஷாம் அத்தியக்ஷகா அவர்களுக்கும் தலைவராயிருப்பவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். பராசர பட்டர் காட்டின அர்த்தம் தேவர்களுக்கு அதிபதி என்பது தானே. அதில் ஒரு விஷயத்தை மட்டும் சத்யசந்த தீர்த்தர் மிக அழகாக வேறுபடுத்தி காட்டுகிறார். என்ன காட்டுகிறான்னு, சுர அதிகத்வாத் சுராதி அப்படின்னு சுராதி அக்ஷகா என்று இரண்டாக பிரிக்கிறார் இந்த சொல்லை சத்யசந்த தீர்த்தர். சுர அதிகத்வாத் என்னாலன்னா தேவர்களை காட்டிலும் மேம்பட்டவன், அவர்களுக்குள்ளே உயர்ந்தவன் சிறந்தவன் யார் என்றால் சுராதி என்னால் அது தேவேந்திரனை குறிக்கிறது. தேவர்களுக்கெல்லாம் அவன் தலைவனாகையினாலே சுரர்களை காட்டிலும் உயர்ந்தவனானவன் அவன் சுராதி தேவேந்திரா. தஸ்ய அக்ஷிணி அக்ஷீணி எத்விஷயே அப்படின்னு சொன்னார். தஸ்ய அக்ஷீணி என்னாலுன்னா அந்த தேவேந்திரனுடைய பல கண்கள், அக்ஷீணி என்று சொன்னபடியினாலே தேவேந்திரனுக்கு 1000 கண்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது புராணங்களிலே. ஆயினாலே அந்த 1000 கண்களும் எத்விஷையே எவனொருவனுடைய திருமேனியை நோக்கி இருக்கின்றனவோ, அதாவது எப்பொழுதும் இந்திரன் பகவானையே பார்த்து கொண்டு பகவானையே துதித்து கொண்டிருக்கிறானா. ஆயினாலே இங்கே சுராதி அக்ஷகா என்று சொன்னால் என்ன, சுரர்களுக்கெல்லாம் தலைவனான தேவேந்திரனாலே பார்க்கப்படுபவர், தேவேந்திரனாலே தேவேந்திரனுடைய கண்களுக்கு விஷயமானவர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். இன்னும் சில அர்த்தங்களையும் காட்டுகிறார். என்ன காட்டுகிறார், சுஷ்டு ராஜ்யத இதி ராஜ்யா இதி ஆராத்யா சாத்யா வா என நன்கு ஆராதிக்கப்படுபவர், அவர் அடையப்படுபவர். க்ஷயம் எத்திரேதி க்ஷயா என்று சுராத்யக்ஷ அசௌ க்ஷ சுராத்யக்ஷா எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவர் என்று இப்படி இன்னும் சில பொருள்களையும் சத்யசந்தத்தில் காட்டுகிறார். இன்னும் திருநாமங்கள் தொடர்கின்றோம், தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தரஜாமா திரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेंकटेशं स्मरामि स्मरामि. हरे वेंकटेश प्रसीद प्रसीद. प्रियं वेंकटेश प्रयच्छ प्रयच्छ.